السلام عليكم ورحمة الله وبركاته. أنا إذا أنا مايك إذا أنا الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க இமாவுடைய தினத்தில் இமாவுடைய தொகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் இந்த இமாவை நிறைவேற்றுவதற்கு இல்லாமல் ஏகியவனுக்கு அனைத்தும் என்று வல்ல இறைவனை போற்றி போனவனாக என்னுடைய இந்த உரையை ஆகும் செய்கிறேன். இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் அமைதியை தேடி அடையக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். பலருக்கும் அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம அவங்க இடத்துல பேசும்பொழுது ஒரு நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, மன நிம்மதிக்காக நான் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன், எனக்கு ரொம்ப ஒரு டிப்ரெஷன், ரொம்ப ஒரு அழுத்தம், மன அழுத்தம் அதிகமாக இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். அப்படி ஒரு மன அமைதி இல்லாமல் அதனுடைய உச்சபட்ச நிலை என்பது தற்கொலை அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு நிலைமை நாம் பார்க்கின்றோம். தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகக்கூடியவர்கள பெருவாரியானவருடைய நிலைமை அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, வாழ பிடிக்கவில்லை என்று சொல்லி தற்கொலை செய்து கொண்டு சாகக்கூடிய நிலைமை இது உச்சபட்சம். ஆனால் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் இறைவனுடைய மார்க்கமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் தேவையான அனைத்து விதமான வழிகாட்டுதலையும் இஸ்லாம் தன்னகத்தை கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால் இது இறைவனுடைய மானம். அப்ப நம்முடைய மன அமைதிக்கு என்ன செய்கிறது? நம்முடைய உள்ளம் அமைதி உருவதற்கு நம்ம என்ன எத்தனையோ கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், தொல்லைகள் இவ்வளவும் ஏற்படுது. அப்படி ஏற்படக்கூடிய நிலையில அதையெல்லாம் நம்ம எப்படி சகித்து கொண்டு நம்முடைய இந்த வாழ்வை நல்ல முறையில் அமைத்துக் கொள்வது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையில இஸ்லாம் இதற்கு தீர்வு சொல்கின்றது. அல்லதீன ஆமனு தத்மைனு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனு குலூப். உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அவங்களுடைய பண்பு எத்தகையதாக இருக்கும் அப்படின்னா தத்மைனு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவினால்தான் அவர்களுடைய உள்ளங்கள் அமைதியுடைகின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமண சொல்லி காட்டுகின்றார். உங்களுக்கு மன அமைதி வேணுமா, நிம்மதி வேணுமா, உங்களுடைய உள்ளம் அமைதி உற வேண்டுமா, தத்மைனு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், இறைவனுடைய நினைவினால் உங்களுடைய உள்ளங்கள் அமைதியுடைகின்றன. உண்மையான இறை நம்பிக்கையாளராக நீங்க இருந்தீங்கன்னா, அல்லாஹ்வை நம்புறீங்கன்னா, சொர்க்கத்தை, வறுமைய, கேள்வி கணக்க, விசாரணையினால நீங்க நம்புவதா இருந்தா உங்களுக்கு மன நிம்மதி எப்ப கிடைக்கும்? இறைவனை நம்புனீங்கன்னா இறைவனுடைய நினைவால் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி உறும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நினைவினால்தான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி உறும் என்று அல்லாஹ் சொல்லிட்டாரு. அப்ப அல்லாஹ்வுடைய நினைவு என்பது நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கு முன்னான தீர்வு. இதை முதல்ல நம்ம விளங்க வேண்டும். இதை எத்தனை பேர் விளங்கி இருக்கிறோம்? ஒரு பிரச்சனை வருது, ஒரு பிரச்சனை ஏற்படுது, ஒரு கவலை ஏற்படுது, ஒரு துக்கம் ஏற்படுது, இந்த மாதிரியான ஒரு துக்கம் ஏற்பட்டு விட்டதே அப்படின்னு மனிதன் துடிக்கும் போது அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா இறைவனை நினைக்கிறது. இறைவன் அல்லாத எல்லாத்தையும் நினைக்கிறான். அதுதான் பிரச்சனை. ஒரு பிரச்சனை வருது, ஒரு நபர் நம்மளை திட்டாரு, ஒரு சண்டை, ஒரு தகராறு வச்சுக்கிறீங்களேன், இறைவனுடைய நினைவை கொண்டு அதை எப்படி டீல் பண்ணணும், அல்லாஹ் இதை என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வழிகாட்டி இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தீர்வு என்ன, அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வு என்ன அப்படின்னு இறைவனை நாம் நினைப்போம் அப்படின்னா அதுக்கு தீர்வு கிடையாது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? யார்கிட்டையெல்லாம் சொல்லக்கூடாது அவங்கள்டையெல்லாம் போன் பண்ணி என்னை இப்படி திட்டிவிட்டாங்க, இப்படி ஆகி போச்சு, இந்த பஞ்சாயத்து ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். எதிர்த்தரப்புல பேசக்கூடிய நம்ம இந்த மாதிரியான ஒரு பஞ்சாயத்துல மாட்ட மாட்டோமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்றது. உடனே அவங்க அப்படியா, உடனே அவ அப்படியா திட்டுனா நீ சும்மா விட்ட, நானா இருந்தா இந்நேரம் அறுவாள் எடுத்து வெட்டியிருப்பேன், ஒன்னு ரெண்டா ஏற்றி கொடுக்கும்போது அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகும், நிம்மதியின்மை இன்னும் அதிகமாகும், மன அமைதி போகுது. ஆஹா, நம்மளை இப்படி ஆகிட்டாங்க, நீ சும்மாவா விட்ட, நம்ம ஒன்றும் செய்யலையா, நானா இருந்தா என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா, நீங்க சோத்துல உப்ப போட்டுதான் நீங்கிறியா அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு. அப்ப மேற்கொண்டு அந்த பஞ்சாயத்து அதிகமாகி நாளைக்கு வரக்கூடிய பஞ்சாயத்தை இன்னைக்கே இருக்கக்கூடிய அளவுக்கு நிலவரம் போய் அந்த வாழ்வு நாசமான வாழ்வா போறதுக்கு அது ஒரு அடிப்படையாக இல்லையா? ஆனால் பல்வேறு விதமான பிரச்சனைகள்ல சிக்கி மிகப்பெரிய அளவிற்கு துன்பங்களும் துயரங்களையும் அனுபவித்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்களுடைய பிள்ளையை கூட்டிட்டு போய் கிணத்தில் வீசி விட்டார்கள். சிறு வயதில இருந்து அவர்களை காணாமல் அவங்க கண்கள் கண்ணீர் வடித்து கண்களை கூத்து போகக்கூடிய அளவிற்கு அவங்க துன்பத்துல இருந்தாங்க. அத்தகைய துன்பத்திலும் போதும் அவங்க இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, இறை நினைவில் திளைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்களா இல்லையா? சொல்றாங்க பாருங்க, இவ்வளவு துன்பம் ஏற்பட்டுச்சு, இவ்வளவு துன்பம் தொல்லைகளை நான் சகித்து கொண்டிருக்கின்றேன், பத்தாவதுக்கு இன்னொரு பிள்ளையும் கூட்டிட்டு போய் அந்த பிள்ளையை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க தன்னகத்தை என்னோட இருக்கின்றதுனால பிடித்து வைத்துக் கொண்டாங்க. திருடன் என்று சொல்லி ஒரு செய்தியை அந்த இடத்துல சொல்லப்பட்டு அதை பிள்ளைங்க சொல்றாங்க, உங்க இன்னொரு பிள்ளையை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, யூசுப்பும் போயிட்டாரு, இந்த பையனும் போயிட்டான். எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. பெத்த பிள்ளைகளே இப்படி பண்ணி விட்டார்கள், இந்த ஒரு பக்கம் வேதனை. ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ். என்னுடைய கவலையையும் என்னுடைய துக்கத்தையும் என்னுடைய ரப்பிடத்தில் தான் நான் முறையிடுவேன். எப்படிப்பட்ட வார்த்தை பாத்தீங்களா? என்னுடைய துக்கமோ கவலையோ நான் வேற யாரையும் புலம்பி தீர்த்து பிரயோஜனம் இல்லை, பயன் இல்லை. என்னுடைய துக்கத்தையும் என்னுடைய கவலையையும் என்னுடைய ரப்பிடத்தில் தான் நான் முறையிடுவேன் என்று சொன்னார்களே. அல்லாஹ்விடத்துல முறையிட்டாங்க. அல்லாஹ் கொண்டு வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சேர்த்தானா? இன்னொரு பிள்ளையும் கொண்டு வந்து சேர்த்தானா? இதுதான் இறை நம்பிக்கையாளருடைய பண்பாக இருக்க வேண்டும். உண்மையான இறை நம்பிக்கையாளருடைய நிலை இதுவாகத்தான் இருக்கும். நமக்கு மன அமைதி எப்பொழுது ஏற்படும்? அல்லாஹ்வுடைய வல்லமைகளை நாம் உணரும் போது நம்முடைய உள்ளம் அமைதிவோம். அல்லாஹ் தான் நாடியதை செய்வான், நாடியதை நமக்கு கொடுப்பான், நாடியதை நம்மிடத்திலிருந்து எடுத்து கொள்வான். அவன் நினைத்ததை செய்யக்கூடியவன். நாடியதை செய்வான். அந்த ஆற்றல் அவனுக்கு இருக்கின்றது. அனைத்து பொருள்களின் மீதும் அவன்தான் ஆற்றல் உடையவன். அவன் நமக்கு மேல உள்ளவன். அவன் எதையும் செய்வான். இந்த அந்த எண்ண ஓட்டம் சரியான முறையில நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிந்திருக்குமே ஆனால் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும். தன்னால மன நிம்மதி வந்துடும். தன்னால மன நிம்மதி நமக்கு கிடைக்கும். பிள்ளை இல்லை, எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? குழந்தை இல்லாமல் ஒரு காலத்தை கடந்து என்பது எவ்வளவு பெரிய வேதனை. குழந்தை, அதாவது கல்யாணமாய் ஒரு வருஷம் குழந்தை இல்லைன்னா என்ன, கல்யாணம் ஆயிடுச்சு என்ன ஆச்சு குழந்தை அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கேட்கக்கூடிய அந்த வலி வேதனையை உணரக்கூடியவர்களுக்கு தான் அவனுடைய வலி வேதனை தெரியும். ஆனால் அதை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், எத்தனை நபிமார்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தது? யோசனை பண்ணிப்பாரு. அவங்க நிம்மதியா இல்லையா? அவங்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கவில்லையா? அவங்க தற்கொலை பண்ணிவிட்டு இறந்து போய்விட்டார்களா? அல்லது தன் வாழ்க்கையை வெறுத்து போய் எனக்கு மன அமைதி இல்லை, நிம்மதி இல்லைன்னு சொன்னார்களா? கிடையாது. அல்லாஹ் மேல் நம்பிக்கை வச்சாங்க. படைச்ச இறைவனிடத்துல கேட்டாங்க. ஏன்னா படைச்ச இறைவனுடைய ரைட்ஸ் அது அவனுடைய கையில உள்ளது என்பதை அவர்கள் விளங்கி இருந்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமணத்தை சுட்டி காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த வயதுல அல்லாஹ் பிள்ளையை கொடுத்தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வத்தஹல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய உற்ற நண்பனாக ஆக்கிக் கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு ஃப்ரெண்ட் ஆக்கிட்டான். அந்த அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கிரேடை கொடுத்தான். அவங்களை நம்மெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் வழங்கினான். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதே போன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எப்ப பிறந்தாங்க? என்னுடைய வயது முதிர்ந்த நிலையில எனக்கு இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் வழங்கிய என்னுடைய ரப்பு அவனே எல்லா புகழுக்கும் உரியவன் என்று சொன்னார்களா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயது முதிர்ந்த காலத்தை தான் கிடைச்சு. அப்ப அவங்க மன நிம்மதியோடு இருக்கவில்லையா? அவங்க சிரமப்பட்டார்களா அல்லது மன அழுத்தத்திற்கு ஆளானார்களா? கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய வல்லமையை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியினுடைய ஆட்சி அவனுக்கே உரியது. யஹ்லுகு மா யஷா, அவன் தான் நாடியதை படைப்பான். யஹ்பு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹ்பு லிமன் யஷாஉ துகூர், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுப்பான், தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுப்பான். அவ் யுஸர்ஜுஹும் துகுரானன் வ இனாஸா, அவன் தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையும் கொடுப்பான், பெண் குழந்தையும் கொடுப்பான், கரனும் கொடுப்பான். தான் நாடியவர்களை அவன் மலராகவும் ஆக்கிவிடுவான். இன்னஹு அலீமுன் கதீர், அவன் அனைத்தையும் நன்கு அறிந்தவனாகவும் ஒவ்வொன்றின் மீதும் பேராற்றல் உடையவனுமாக இருக்கிறான். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லி காட்டுகிறானா இல்லையா? இதை நம்ம உண்மையா நம்பணும்னா குழந்தை இன்னும் ஒரு வருத்தம் இருக்கும். ஆனால் இறைவனை பற்றிய அந்த உறுதிப்பாடு நம்முடைய உள்ளத்தில் ஆள பதிந்துடுமே ஆனால் இது நமக்கு இலகுவாகிடும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் நினைச்சார். நினைத்தாலும் தன்னுடைய ரப்பிடத்திலே கேட்டுக்கிட்டே இருந்தான். தன்னுடைய ரப்பிடத்திலே பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இறைவா, என்னுடைய தலையெல்லாம் நிறைய மின்னுகிறது, என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனமாகிவிட்டது. ஆனால் வலம் அக்கும் பிதுவாய்க ரப்பி ஷக்கியா, உன்னிடத்தில் பிரார்த்திப்பதில் நான் துர்பாக்கியசாலி ஆகிவிட மாட்டேன், நிராசை அடைந்து விட மாட்டேன். நான் கேட்பேன், நீ கொடுப்பேன். நம்பிக்கை வைத்தார்களா இல்லையா? இதுதான் மன அமைதிக்கு உண்டான வழி. படைச்ச இறைவனை பற்றிய நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல ஆழ பதிய வேண்டும். இறைவனுடைய பெயரை, உன்னுடைய ரட்சகனுடைய பெயரை நீ நினைவு கூறு, நினைச்சுப்பாரு. பத்தபத்தல் இலைகி தபுத்தீலா, அவனிடத்துல முற்றிலுமாக சரணாகதி அடைந்துவிடு. எல்லாம் சுட்டிக்காட்டு, அப்படி சரணாகதி அடையும். படைச்ச இறைவனத்துல அப்படி சரணாகதி அடையும். அப்படி அடைஞ்சோன்னு வைய, அவன் தான் நமக்கு எல்லாம். இறைவா, உன்னிடத்துல நான் சரணாகதி அடைந்துவிட்டேன், நீ தான் எனக்கு எல்லாம், நீ என்னை கைவிட மாட்ட, உன்னைத்தான் நான் சார்ந்திருக்கிறேன். உன்னை விட்டா வேற யார் எனக்கு? யார் எனக்கு உதவுவா? உன்னை விட்டால் எனக்கு எந்த தீங்கையில் இன்னும் என்னை காக்கக்கூடியவன் எவனும் கிடையாது. உறுதிப்பாடு உள்ளத்தில் வர வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகின்றானே, வயம்சஸ்வல்லாஹு பில்லுரின் பலா காஷிஃப லஹு இல்லாஹு வயுரிதுக பிகைரின் பலா ராத்த லிஃபதே. நபியே, உனக்கு ஒரு தீங்கை நான் தீண்டல் நாடிட்டேன் வையே, அந்த தீங்கிலிருந்து உன்னை காப்பாற்றவே அவன் கிடையாது. அதே நேரத்துல உனக்கு ஒரு பலுளை, உனக்கு ஒரு அருளை நான் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் பலா ராத்த லிஃபதே, அந்த பலுளை உன்னை விட்டு ரத்து செய்யக்கூடியவன் எவனும் கிடையாது. முடியுமா? எவனால முடியாது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு, தன்னுடைய அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு அதை வழங்குவான். அவனுடைய ரைட்ஸ் அது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பான். அல்லாஹ் தான் நாடியவருக்கு பொருளாதாரத்தை அதிகமாகவும் விசீரணப்படுத்தியும் கொடுப்பான், தான் நாடியவருக்கு பொருளாதாரத்தை குறைச்சு கொடுப்பான். நம்பணும். என்னடா இது, காசு பணம் இல்லையே, பொருளாதாரம் இல்லாம இருக்கு, சிரமமா இருக்கு, காசு கிடைக்க மாட்டேங்குது, சிரமமா இருக்கு, வறுமையா இருக்கு. அல்லாஹ் நாடியதுதான் கிடைக்கும். எத்தனையோ அறிவில்லாதவர்கள், தங்கள் திறமை இல்லாதவர்கள் உயர்ந்த நிலையில் அல்லாஹ் கொண்டு இருக்காத வைக்கலையா? எத்தனையோ பேரு அறிவுடையவர்களாக இருக்கின்றார்கள், அவர்கள் எல்லாம் படிக்காதவர்களுக்கு கீழே போய் வேலை பார்க்கலையா? அல்லாஹ் நாடுனா அப்படியும் வைப்பான், அல்லாஹ் நாடு இப்படியும் வைப்பான். நம்பணும். அல்லாஹ் நாடியதை செய்வான் என்ற அந்த ஒரு உறுதிப்பாடு உள்ளத்தில் வந்து அவனையே நம்ம சார்ந்திருக்கும் பொழுது, படைத்த இறைவனை சரியான முறையில புரிந்து கொள்வோமையானால், படைத்த இறைவனுடைய ஆற்றலை சரியான முறையில் உணர்ந்து கொள்வோமையானால், நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவன் மேல உள்ள நம்பிக்கை நமக்கு குறையாது, அதிகமாகும். படைச்ச இறைவனுடைய ஆற்றல் நம்ம சரியான முறையில விளக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமண சொல்லி காட்ட ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிபி லா இலாஹ இல்லாஹு ஃபத்தஹிதுஹு வகீலா. அவன்தான் கிழக்குக்கும் மேற்குக்கும் அவன்தான் ரப்பு, வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. ஃபத்தஹிதுஹு வகீலா, அவனையே நீங்கள் வக்கீலாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அவன் தான் நமக்கு பொறுப்பான். நம்ம ஏதாவது வழக்கில் மாட்டிக்கணும், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, உடனே என்ன செய்யணும், நல்ல வக்கீலா பார்க்கணுங்க, நல்ல வக்கீல் வேணும் நமக்கு, அந்த வக்கீல் தான் நம்மளை காப்பாற்றுவார் நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான் ஃபத்தஹிதுஹு வக்கீலா, அல்லாஹ்வே வக்கீலா ஆக்கு. அல்லாஹ்வே நமக்காக வாதாடு, வேற யார், வேற யார் தேவை, வேற யாரும் வேணுமா? யோசனை பண்ணி பாரு. அதை நாம் விளங்க வேண்டும். ஹுவ மௌலாக்கும் ஃபநிஅமல் மௌலா வ நிஅமல் நஸீர், அவன்தான் உங்களுடைய பாதுகாவலன். அவனை விட சிறந்த பாதுகாவலனோ சிறந்த உதவியாளனோ யாரும் கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில வாக்குறுதி வழங்குகின்றானே, அவன் அவ்வா பிஅஹ்திஹின்னல்லாஹ், அல்லாஹ்வை விட தன்னுடைய வாக்குறுதியை பரிபூரணமாக நிறைவேற்றக்கூடியவன் வேறு யார் இருக்க முடியும்? அல்லாஹ் கேட்கிறானே. அப்ப நம்ம அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்துல நம்பணும்னா நம்முடைய உள்ளத்துல நிம்மதி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், அல்லாஹ் மேல வைத்திருக்கக்கூடிய அந்த உறுதிப்பாடு அதிகமாகும். மறுமையை பற்றி ஆவல் அதிகமாகும், சொர்க்கத்தை பற்றி ஆவல் அதிகமாகும். படைச்ச ரப்ப நான் உங்க நம்பல அப்படின்னா எல்லாமே நாசமா போயிடும். நம்பிக்கை நாசமா போச்சுன்னா முடிஞ்சு போச்சுங்க. அல்லாஹ்வை நம்பக்கூடிய அந்த பண்பு நம்முடைய உள்ளத்துல எப்பொழுது அது சந்தேகத்திற்குரியதாக இருக்கின்றதோ அப்ப நமக்கு பஞ்சாயத்து. நபிமார்கள் நம்பினார்களா இல்லையா? அப்படிதான் நம்பினாங்க. நபிமார்களுடைய நம்பிக்கை என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்துச்சுல. அப்படி நீங்க நம்பி பாருங்க, அவங்களுக்கு சிரமமே இருக்கு. அவங்களும் கவலைப்பட்டாங்க, துன்பப்பட்டாங்க. ஆனால் அவர்கள் தங்களுடைய ரப்பை முழுமையாக நம்புனதுனால அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான், அவர்களுக்கு படைத்த இறைவன் உதவி செய்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி உதவுனா? அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொல்லி காட்டுகின்றானா இல்லையா? படைச்ச இறைவன் மேல வைத்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. பிறவன் என்ற அநியாயக்காரன் அழிப்பதற்கு விரட்டிக்கிட்டு வரலாம். அந்த இடத்துல ஸ்பாட்ல நிக்கிறாங்க, பார்த்தா முன்னாடி கடல், பின்னாடி பிறவனுடைய படை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்தவர்கள் எல்லாம் சொன்னார்களாம், மூசாவே இன்னால முஜ்ரகூன், நாம் பிடிக்கப்பட்டு விட்டோம், நம்ம கதை முடிஞ்சிச்சு என்று சொன்ன மாத்திரத்திலேயே அந்த மறுகணமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? கல்லா இன்ன மஹிய ரப்பி சயஹ்தீன். அப்படி கிடையாது, என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இதுதான் உறுதிப்பாடு. அல்லாஹ்வை இப்படி நம்பணும், அல்லாஹ் மேல இப்படி உறுதியாக நம்பிக்கை வைக்கணும். அப்படி நம்பிக்கை வச்சோம்னா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். ஆனால் என்ன நிலைமை, என்ன நினைக்கிறோம்? முஸ்லிம்கள் பெருவாரியானுடைய நிலைமை என்ன? என்ன இறைவனை விடுத்து விட்டு மற்றவர்களை தங்களுடைய பாதுகாவலர்களாக, தங்களுடைய தேவைக்காக பிரார்த்தனைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. அதாவது வந்து ஒரு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகிருக்கு, குழந்தை இல்லை, என்ன செய்யறது? எல்லாரும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நல்லா கொடுக்குற மாதிரி தெரியல. உடனே இங்க உள்ள ஒரு அந்த பெரிய டிக்கெட்டுகள் வந்து நீ என்ன செய்யுமா, சீனியப்பா தருனால போய் முடிய திருந்தினா சீனியப்பா அவருடைய ஆற்றல்னால பொண்ணு உருவாயிருமா. உடனே இருந்து சீனியப்பா தருவா கிளம்பி ஏர்வாடி ஆண்டவர் இருக்காரு. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? 400 ஆண்டவரை போய் கேளணுமா. 400 ஆண்டவர் என்ன செய்வாரு? உனக்கு புள்ள கொடுத்துருவாரு. 400 ஆண்டவருக்கே புள்ள கிடையாது, அவரே புள்ள இல்லாம போயிருக்காரு. அவர்கிட்ட போய் புள்ளை கேட்டு நீங்க தொட்டில் கட்டி போடுங்க, 400ல போய் நீங்க தொட்டில் கட்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு புள்ள பிறக்கும். இது இறைவனை நம்பக்கூடிய பண்பா? யோசனை பண்ணி பாருங்க. படைச்ச இறைவன் என்னிடத்தில் நீ கேளு, நான் உனக்கு தர்றேன்றான். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இறந்த மக்கி மண்ணா போய்விட்ட அந்த மையத்துகளிடத்துல போய் கேட்கின்றார்கள். ஹய்யுல் கையூம், என்றென்றும் உயிரோடு இருப்பவனாக இருக்கக்கூடிய, என்றென்றும் நிலைத்திருப்பவனாக இருக்கக்கூடிய நித்திய ஜீவனாகிய உங்களுடைய இறைவனத்தை நீங்க கேளுங்க நல்லா சொல்லி காட்டுகின்றான். ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்க? இறந்த மையத்திடத்துல போய் அவர்களிடத்துல தங்களுடைய தேவைகளை வைக்கின்றார்கள் என்றால் என்னன்னா வந்து நாங்க வந்து இவர்களிடத்துல கேட்டு வாங்கி தர சொல்றோம். அவர்கள் கேட்குமா முதல்ல? இன்னக்கலா குஸ்மியோன் மௌத்தா, மரணித்தவர்களை உம்மால் செவிய இருக்க செய்ய முடியாது. மூத்தா போனாலும் எப்படிங்க கேட்கும்? விளங்காதுங்க. அப்ப இறைவனுடைய ஆற்றலை கொண்டு போய் அவர்கள் கொடுக்கின்றீர்களா? நீங்க உள்ளத்து நினைக்கிறதை அவர் அறிய முடியுமா? செத்து மக்கி மண்ணா போன ஒரு நபர் நாம உள்ளத்துல நினைக்கிறோம், ஒரு தேவையை வந்து கேட்கக்கூடியவர் எப்படி கேட்கிறாரு? இறைவா எனக்கு அதை கூடியதை கூடன்னு எப்படி மனதுக்குள்ள கேட்கிறாரோ அந்த மாதிரி மரணித்தவரிடத்துல கேட்கிறாரு. நாவூர் ஆண்டவரை, ஏர்வாடி ஆண்டவரை யார்கிட்ட போய் கேட்கிறாரு? உள்ளத்துல மௌத்தா போன ஆள்கிட்ட போய் உள்ளத்துல கேட்கிறாரு, மனசுக்குள்ள நினைக்கிறார். மனசுக்குள்ள நினைக்கிறத அறியக்கூடிய ஆற்றல் இந்த நபருக்கு இருக்கு. எப்படி அல்லாஹ் அறிவானோ அப்படி அறிவார் என்று ஒரு நம்புனா முஸ்லிமா? மனிதனுடைய உள்ளம் அவனோடு என்ன பேசுகின்றது என்பதை நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னஹு ஆலிமும் பிஸாத்தி ஸுதூர், அவன் தான் உங்களுடைய உள்ளத்தில் உள்ளதை அறியக்கூடியவன். அவன் தான் எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். உள்ளத்துல என்ன நினைக்கிறோம் அப்படின்றது அறியக்கூடிய பவர் என்பது மிகப்பெரிய ஆற்றல். அந்த மகத்தான ஆற்றல் அல்லாஹ்வுக்கு வேற எவனுக்கும் கிடையாது. ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்க? இவர்கள் வந்து யாரை அவுளியாக்கள் நினைக்கின்றார்களோ அவரிடத்துல போய் வந்து மனசுக்குள்ளே கேட்பாங்க. அது அப்படி அவருக்கு விளங்கும். எவ்வளவு பெரிய வழிகேடு, எவ்வளவு பெரிய அநியாயம் என்னன்னு கேட்டா ஒரு அஜித்து விளக்கம் கொடுக்குறாரு. தர்காவுக்கு நாங்கள் போவதே அல்லா ஒருத்தன் அப்படின்றதுக்குண்டான ஆதாரம். ஏன் தர்காவுக்கு நாங்க போனோம்னாலே அவங்க மூத்தா போயிட்டான்னு நம்புறோம், அவங்க எல்லாம் செத்துட்டாங்க, அல்லா உசுரோடு இருக்கான்னு அர்த்தம். அதுக்கு விளக்கம் வியாக்கியானம். நாங்க வந்து நீங்க வாங்கி கொடுங்கன்னு கேட்கிறோம், வாங்கி கொடுங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அவங்களால தர முடியாதுன்னு அர்த்தம். அதனால யார்கிட்ட வேணாலும் வாங்கி கேட்டா வாங்கி தாங்கன்னு கேட்க முடியுமா? படைத்த இறைவனை விடுத்து விட்டு உனக்கு எதுக்கு புரோக்கரு? படைச்ச இறைவனத்துல நேரடியா கேட்க வேண்டியதுதானே. அல்ல அப்படித்தானே சொல்லி காட்டுகின்றான். ஐதா சார் அகைபாதி அன்னி பனி கரீப் உஜீபு தாவத தாயி இதா தானி பன்யஸ்தஜீபூனி வல்யுமினு பி லஅன்னஹும் யஷ்ரூன். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி நபியே உம்மிடத்தில் கேட்டா நீங்க சொல்லுங்க, நான் அவர்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிறேன், பிரார்த்திப்பவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கின்றேன், பிரார்த்திப்பவர் என்னிடத்திலேயே பிரார்த்திக்கட்டும், நம்பிக்கை வைப்பவர் என்னையே நம்பட்டும், அதன் மூலம் அவர்கள் நேரில் பெறுவார்கள். நல்லா ஏன்ட்ட கேளுண்டா, அப்புறம் எதுக்கு புரோக்கரு? நான் ஒரு ஆண்டவர், ஏர்வாடி ஆண்டவர், அந்த சட்டி மஸ்தான், குட்டி மஸ்தான், கட்டி மஸ்தான், குரங்க ஒளியா, பீடா ஒளியா, பீக்காட்ட ஒளியா, பக்கோடா ஒளியா, பீடா எதுக்கு தேவை? எல்லாத்தையும் தூக்கி கடாசு. அல்லா ஒருவனை மட்டுமே வணங்குங்க, படைச்ச இறைவனையே முற்றிலுமாக சார்ந்திருங்க. அப்படிதான் நல்லா சொல்றான். இறைவனுடைய பெயரை நீங்கள் நினைவு கூடுங்கள், அவனையே அவனிடத்திலே நீங்கள் முற்றிலுமாக சரணாகத இறங்கி விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க, அல்லாஹ்வை விடுத்து விட்டு எங்க வந்து அடுத்த ஆளை தேடி போகின்றார்களோ நிம்மதி போயிடும், மன அமைதி போயிடும், படைச்ச இறைவன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடும். அவ்வளவுதான், அவனுடைய வாழ்க்கையே நாசமா போயிடும். சொர்க்கம் போய் நரகம்தான் அவனுடைய தங்குமிடமாக மாறிவிடும் என்பதை நாம கவனத்துல கொள்ளணும். அப்ப இறைவன் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை என்பது எந்த அளவிற்கு உறுதிப்பாடாக இருக்கின்றதோ அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய மறுமை வெற்றி, அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு சொர்க்கம், அதற்கு தகுந்தாற்போல சொர்க்கத்துல நமக்கு மகத்தான கூலிகள். அதே நேரத்துல இறைவன் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை ஏனாதானம் இருந்துச்சா? இறைவனை சரியான முறையில் நம்பலையா? இறைவன் மேல வைத்த நம்பிக்கையை விட்டு விட்டு இது போன்று அந்த செத்த பிணங்களை தேடி ஓடுகின்றானா? முடிஞ்சு போச்சு. ஆனால் இது வந்து இப்போ ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அதாவது வந்து பிற மதத்தவர்கள் என்னெல்லாம் செய்கின்றார்களோ அதை பார்த்து அப்படியே காப்பி அடித்து, அதாவது வந்து தர்கால அருள் வந்து ஆடுறாரு, அவங்க வந்து இறங்கிட்டார் பார்த்துக்கிது இப்படி ஆடுகின்றாரு. என்னடா அப்படின்னு பார்த்தா அவுளியா வந்து மேலே இறங்கிட்டாரு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கொடுமை நடக்கின்றது. எல்லாம் வந்து ஒரு சாக்கடை மாதிரி தண்ணி கட்டி கிடக்கு சொல்றாங்க. இது வந்து எப்படிப்பட்ட பவரான இடம் அப்படின்னா, இங்க உள்ள இந்த தண்ணியை எடுத்து குடிச்சா புள்ள இல்லாதவர்களுக்கு புள்ள பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புள்ள கிடைச்சிடும். இது வந்து குர்ஆனை சாதாரணமா கேட்காதீங்க, இது வந்து நடைமுறையில நிரூபிக்கப்பட்ட உண்மை அப்படின்னு அடிச்சு விடுறாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய அவுளியா! இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே குழந்தை இல்லை, அல்லாஹ்விடத்துலதான் கேட்டாங்க, அல்லாஹ்தான் குழந்தையை கொடுத்தான். அவங்க போய் அதுக்கு முந்தி வாழ்ந்த நபிமார்களுடைய அந்த கபூர்ல தேங்கி இருக்கக்கூடிய சாக்கடை தண்ணி அள்ளி குளித்தார்களா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இறைவனை விடுத்து விட்டு யாரையெல்லாம் பொறுப்பாளர்களாக ஏற்று அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் வந்ததாக நினைக்கின்றானோ ஒருவன், அவன் தெளிவான வழிகேட்டில் விழுந்து விட்டான். அவன் நிரந்தரமாக நரகத்தை நோக்கி அவன் செல்வதற்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உண்மையை நாம் விளங்க வேண்டும். அப்ப நாம படைச்ச இறைவனுடைய வல்லமை சரியான முறையில விளங்கி அவனை நம்ம முழுமையா நம்பினோமேயானால் நமக்கு மறுமையில மகத்தான வெற்றி இருக்கின்றது, சொர்க்கம் இருக்கின்றது. அப்படி இல்லை அப்படின்னா நிரந்தர நரகத்திற்கு உண்டான கறிக்கட்டைகளாக புள்ளிக்கட்டைகளாக நம்ம மாறிவிடுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். படைச்ச இறைவன் மேலேயே முழுமையா நம்பிக்கை வைப்போம். அவன் மேல நம்ம நம்பிக்கை வச்சோம்னா, அவனை நாம அஞ்சி நடந்தோமே ஆனால் அவன் நமக்கு அனைத்தையும் வழங்குவான். அவன்தான் நமக்கு போதுமானவன் என்ற உறுதிப்பாடை நம்முடைய உள்ளத்தில் வரவழைத்து மறுமையை வெற்றி பெறக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்யும். அல்ஹம்துலில்லாஹ். சோதர்களே, பல இறைவன் தன்னுடைய திருமறையிலே நாம் அவனை அஞ்சி நடப்போமையானால் நமக்கு ஏராளமான ஒரு அருட்படைகளை வழங்குவதாக நமக்கு வாக்குறுதி வழங்குகின்றார். சூரத்து தலாக் என்று சொல்லப்படக்கூடிய 65வது அத்தியாயத்தை நாம் எடுத்து பார்ப்போமையானால், யாரு அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவன் எத்தகையதாக யார் என்னை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ எத்தகையாக அவர்களுக்கு அழகான போக்கிடத்தை நான் ஏற்படுத்தி தருவேன். உங்களுக்கு வந்து போக்கிடம் இல்லையா? எங்க போய் நம்ம வந்து இருக்கிறது நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு நீங்க அஞ்சு பாரு, உங்களுக்கு நான் போக்கிடத்துக்கு நான் கொடுக்கும். என்ன நீங்க அஞ்சு நடந்தீங்க அப்படின்னா நீங்க அழியா புறத்திலிருந்து உங்களுக்கு நான் ரிஸ்கை அளிப்பேன். நல்லா வாக்குறுதி வழங்குதான். அவன் எத்தவர்கள் அளவா யார் இறைவன் மீது முழுமையாக தவக்குள் வைத்து விட்டார்களோ, அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்துட்டீங்களா, அவர்களுக்கு அவனே போதுமானவனாக ஆகிவிடுகிறான். எப்படிப்பட்ட வாக்குறுதி! யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய காரியங்களை அல்லாஹ் இலகுவாக ஆக்கி தருவான். அல்லாஹ் வாக்குறுதி வழங்குவான். உங்களுக்கு காரியம் சிரமமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சிரமமா இருக்கு, உங்களுடைய காரியங்கள் இலகுவாகணுமா? எனக்கு நீங்க பயந்து பாருங்க, உங்களுடைய காரியங்களை நான் இலகுவாக்குவேன். யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அஞ்சு நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டும் அழித்து அவர்களுக்கு மகத்தான கூலியை நான் வழங்குவேன். அல்லாஹ் சொல்லியிருக்கார். இறைவனை முழுமையா நம்பணும். அல்லாஹ்வை முழுமையா நம்பி அவனிடத்துல சரணாகதி அடைஞ்சோம்னா போக்கின நமக்கு கிடைக்கும், ரிசுக்கு நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் நமக்கு போதுமானவன் ஆகிவிட்டான். அவன் நம்மை பாதுகாப்பான். நம்முடைய காரியங்களை அவன் நமக்கு இலகுவாக்குவான். நம்முடைய பாவங்களை நம்மளை விட்டு மலிப்பான். நமக்கு மகத்தான கூலியான சொர்க்கத்தை நமக்கு வழங்கி விடுவான். இதை விளங்காம இறைவனிடத்துல சரணாகதி அடையாம படைச்ச ரப்புதான் கதி என்று கிடக்காம சமாதிகள்லையும் தர்காக்கள்லையும் செத்த பிணங்களிடத்திலும் போய் யார் சரணாகதி அடைந்தாரோ அவர் நரகத்தினுடைய கொல்லிக்கட்டையாக மாறிவிடுவார். அத்தகைய அந்த ஒரு இறைநிலையில் இருந்து வந்த ரஹ்மான் நாம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாய்ந்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.